இப்போ சில பேருக்கு ஒரு கேள்வி தோன்றும். என்ன கேள்வி அப்படின்னா, நீ என்ன தான் இருந்தாலும் இந்த மாதிரி இனிமேல் கோழையை வச்சு நான் என்னால் பண்ண முடியல, இதுக்கு மாற்றாக எதனாலும் இதை விட எளிமையான ஒரு வழி எதனாலும் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இதை விட ஒரு எளிமையான ஒரு வழியும் இருக்குது, ஆனால் அந்த வழியை தினம் தினம் நம்ம பின்பற்றுறோம். இந்த குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு மாற்றாக அதை பண்ணுறோம். அதாவது இந்த இனிமா கோழையை பயன்படுத்தி, இந்த குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோழையை பயன்படுத்தி, குடல் சுத்தம் பண்ண முடியாத நாட்களில், பண்ண வாய்ப்பு இல்லாத நாட்களில் எளிமையாக பண்ணக்கூடிய ஒரு சுத்தி முறை இருக்குது, ஒரு பழக்கம் இருக்குது, விதி விலக்கு. இந்த குடல் சுத்தம் பண்ணலை அப்படின்னா விதி விலக்காக ஒரு முறை இருக்குது. அது என்ன முறை அப்படின்னா, திரி பலா சாப்பிட்றது. திரிப்பலான்னா என்ன தெரியும் இல்லையா உங்களுக்கு? கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்கா, இந்த மூன்றையும் சம பங்கு, எடைக்கு சம பங்கு கலந்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது திரிப்பலான்னு பேர், திரிபலா சூரணம் அப்படின்னு பேர். இந்த திரிபலா சூரணத்தை நாம் எப்போ சாப்பிட்றது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒரு நாளினுடைய கடைசி உணவாக திரிபலா சூரணம் சாப்பிடணும். சரி, இந்த திரிபலா சூரணத்தை எப்படி சாப்பிட்லாம் அப்படின்னா, இந்த திரிபலா சூரணத்தில் நம்மளுடைய உள்ளங்கையில் டேபிள் ஸ்பூன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து உள்ளங்கையில் வச்சு தேன் ஊற்றி நல்லா குழப்பி அதை நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிடணும். அதுதான் முக்கியம். ஒரு ஆள், ஒரு நபர் ஆக்சுவலாக எவ்வளோ சாப்பிட்ணும் திரிபலா சூரணம் அப்படின்னா, தன்னுடைய கை விரல், மூன்று விரலை பயன்படுத்தி, கட்டை விரல், ஆள்காட்டி விரல், நடுவிரல், இந்த மூணு விரலையும் பயன்படுத்தி எடுக்கிறோம் இல்லையா ஒரு சிட்டிகை அளவு அப்படின்னு, அந்த சிட்டிகை அளவில் இரண்டு சிட்டிகை ஒரு நபர் சாப்பிட்லாம். இரண்டு சிட்டிகை எடுத்து வச்சு, இப்படி சிட்டிகை கணக்கு போட முடியாது அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு ஸ்பூனாக சொல்கிறேன். டேபிள் ஸ்பூன் இருக்கு இல்லையா, அந்த டேபிள் ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நீங்கள் உள்ளங்கையில் வச்சு தேன் ஊற்றி குழப்பி நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிடுங்க, போதும். சில பேர் தேன் ஊற்றி குழப்பி சாப்பிட முடியாது. அப்படி உள்ளவங்க என்ன பண்ணலாம், தேன் கிடைக்கல அப்படி இப்படி நிறையா சாக்கு போக்கு சொல்லுவாங்க தேன் சாப்பிடாமல் இருக்கிறதுக்காக. அப்படி தேனில் சாப்பிட முடியல அப்படின்னா, ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்துக்கோங்க, பச்சை தண்ணி தான். அந்த தண்ணியை எடுத்துட்டு அந்த தண்ணியில் திரிபலா சூர்ணத்தை போட்டு நல்லா கலக்கி, நல்லா கரைஞ்ச பிறகு அதை நம்ம டீ சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி டீ சாப்பிட்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி சிப் பண்ணி உமிழ் நீரோடு கலந்து சாப்பிடணும். இது ஒரு நாளினுடைய கடைசி உணவு, காலை இரவு சாப்பாட்டுக்கு பின்னாடி இதை வந்து சாப்பிடணும். சரி, இந்த திரிபலா சூர்ணம் ரெண்டு ஸ்பூனுக்கு மேலே சாப்பிட்டா என்ன ஆகும், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, தாராளமாக சாப்பிட்லாம். அதிகமாக போனாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டான இம்மி அளவு, அப்படி மைன்யூட்டான அளவு அப்படின்லாம் கிடையாது. இந்த திரிபலா அப்படிங்கிறது வந்து உணவு தான், உணவு வகைகள்லாம் சரி, உணவு தான் மருந்து, மருந்தாக பயன்படுது, உணவே மருந்து அப்படின்னு நம்ம வாழ்கிறோம். நிறைய பேர் மருந்தே உணவுன்னு வாழ்கிறாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, வேலை வேலைக்கு உள்ளங்கையில் எவ்வளோ மாத்திரையை கொத்தா எடுத்து வச்சுக்கிட்டு அப்படியே கொத்தா சாப்பிடுவாங்க. அப்படி மருந்தே உணவுன்னு தமிழன் வாழக்கூடாது, உணவே மருந்துன்னு வாழணும். அப்படி உணவே மருந்தாக நம்ம எடுத்துக்கிறது தான் இந்த திரிபலா சூர்ணம். இந்த திரிபலா, இது பலா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, திரிபலா சூர்ணம் அப்படின்னு சொல்லி, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய், இந்த மூன்றும் மூன்றும் தான் வந்து திரிபலா. இந்த மூணும் என்ன அப்படின்னா, காய் வடிவில் இருக்கக்கூடிய பழம். தமிழில் வந்து காய் வடிவில் இருக்கக்கூடிய பழம் அப்படிங்கிறத என்ன மாதிரி நம்ம வகுத்து வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ தேங்கனி, தேங்காய், தேங்காய் இருக்கு இல்லையா, தென்னை மரத்தில் தேங்காய் காய்க்குது இல்லையா, அந்த தேங்காய், தேங்காய் வந்து கீழே விழுகுது, அது வந்து காய் கிடையாது, தேங்கனி பழம்தான், தேம்பழம்தான். அந்த தேம்பழத்தை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரோம், எடுத்துகிட்டு வந்து உடச்சி தேங்காய் மூடியை துருவுறோம். துருவின பிறகு என்ன சொல்லுவோம், தேங்காய் பூ அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே அந்த தென்னை மரத்தில் ஒரு குறும்பையாக உருவாகி, அப்புறம் என்ன ஆகுது, இளநியாக மாறி, தேங்காயாக மாறி, தேங்கனியாக மாறி, மரத்துலேருந்து உதிர்ந்த தேங்கனியை வீட்டில் எடுத்துகிட்டு வந்து உடச்சி துருவினோம்னா அதுக்கு பேர் வந்து பூ, தேங்காய் பூ அப்படின்னு சொல்கிறோம்.
வந்து காயாகி பிஞ்சாகி காயாகி கனியாகி மறுபடிக்கு ரிவர்ஸ் கியர் போட்டு பூ ஆகுது. இப்போ காய் வடிவில் இருக்கக்கூடியது ரிவர்ஸ் கியர் போடுது. இதே மாதிரி இந்த காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகளை நாம் உணவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளும் ரிவர்ஸ் கியர் போடலாம். எதில்? வயசில். உங்களுக்கு 28 வயசுன்னு வச்சுக்கோங்க, 28 வயசு முடிஞ்சு 27 வயசு நடக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம், ரிவர்ஸ் கியரில் போகும், இளமை திரும்பும். இந்த காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகள், இந்த காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகளை சாப்பிட்டோம் அப்படின்னா இளமை திரும்பும். இளமை திரும்புதுன்னா என்ன அப்படின்னா நம்ம ஆரோக்கியமாக மாறுறோம் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி தான் இந்த கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய் இந்த மூணும் வந்து காய் வடிவில் இருக்கக்கூடிய கனிகள். இவைகளை நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா நாம் ஆரோக்கியமாக வாழலாம், இளமையோடு வாழலாம். இதை ஒரு நாளினுடைய கடைசி உணவாக சாப்பிட்ணும். இந்த தண்ணியில் கலக்கி டீ சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி சாப்பிட்லாம். இல்லை வேறு விதமாக சாப்பிட்லாம். என்ன சாப்பிட்லாம்? கொஞ்சோண்டு சுடு சாதத்தை, சுடு சோறை எடுத்து நம்ம தட்டில் வச்சு இந்த திரிபலா சூர்ணத்தில் 2 ஸ்பூனை போட்டு கொஞ்சோண்டு நெய்யை விட்டு பிசைஞ்சு சாதத்தோடு பிசைஞ்சு நம்ம சாப்பிட்லாம். நம்ம பருப்பு பொடி போட்டு சாப்பிட்றோம் இல்லையா, அந்த மாதிரி நெய்யும் திரிபலா சூர்ணமும் சாதமும் கலந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சாப்பிட்லாம். இந்த திரிபலா சூர்ணம் சாப்பிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் மோசன் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும், டூ பாத்ரூம் வந்து ரொம்ப இயல்பாக அழகாக நம்ம கழிஞ்சு போயிடும். இந்த திரிபலா சூர்ணம் ஒரு நாளினுடைய இரவு உணவாக, இரவு உணவுக்கு பின்னாடி கடைசி உணவாக சாப்பிட்றோம் இல்லையா, இப்படி சாப்பிட்டுட்டு வரையிலேயே திரி கடுகு சூர்ணம் அப்படின்னு ஒரு சூர்ணம் இருக்குது. திரி கடுகு சூர்ணம்னா என்ன அப்படின்னா சுக்கு, மிளகு, திப்பிலி இது மூணும் கலந்த சமபங்குக்கு, எடைக்கு சமபங்கு கலந்த ஒரு கலவை தான் வந்து திரிக்கடுகு சூர்ணம். இந்த திரிக்கடுகு சூர்ணத்தை ஒரு நாளினுடைய முதல் உணவாக எடுத்துக்கணும். முதல் உணவாக இதை எப்படியெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, இந்த திரிக்கடுகு சூர்ணத்தை 2 ஸ்பூன் போட்டு ஒரு 200 ml தண்ணியை ஊற்றி அதில் கொஞ்சம் கருப்பட்டி போட்டு கொதிக்க வச்சு ஒரு கஷாயமாக, இப்போ நம்மளுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா மூலிகை தேநீர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த திரிகடுகு தேநீர், திரிகடுகு டீ, இந்த மாதிரி திரிகடுகு டீயாக தயார் பண்ணி காலைல எந்திரிச்சோன்னா முதல் உணவாக சாப்பிட்ணும். முதல் நாள் இரவு திரிபலா உணவு சாப்பிட்ருக்கோம் இல்லையா, திரிபலா சாப்பிட்டதுனால மறுநாள் காலையில் இயல்பாக கழிஞ்சிரும், நம்ம மலக்குடலில் ஒரு கழிவு கூட இல்லாமல் சுத்தமாக கழிஞ்சிரும். கழிஞ்ச பிறகு இந்த திரிகடுகு சூர்ணத்தை டீயாக தயார் பண்ணி ஒரு குவளை டீ சாப்பிட்ணும். இந்த மாதிரி திரிகடுக்கு சூர்ணம் சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா தேனோட கலந்து நக்கி நக்கி சப்பி சப்பியும் சாப்பிட்லாம். இதை ஏன் நாம் திரும்ப திரும்ப டீ சாப்பிட்ட மாதிரி சாப்பிட்ணும், சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம் அல்லது டீ ஆக்கி சாப்பிட்லாம் இப்படிலாம் ஏன் சொல்லிகிட்ருக்கேன், நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிட்லாம் அப்படிலாம் ஏன் சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க, போகிற போக்கில் அந்த சூர்ணத்தை வந்து வாய்க்குள்ளே போட்டு அப்படியே தண்ணி ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கி நடைமுறையில் சித்த மருத்துவர்கள் நிறையா பேர் கொடுத்துட்ருக்குற மூலிகை பொடிகளையெல்லாம் வாய்க்குள்ளே போட்டு அப்படியே முழுங்கிடுறாங்க. இப்படி முழுங்குனீங்க அப்படின்னா நோய் தீராது, நோய் தான் வரும். எப்படி நோய் வரும் அப்படின்னா உங்களுக்கு உப்புமா கிண்ட தெரியும் இல்லையா, உப்புமா கிண்ட தெரியாத ஒருத்தரை உப்புமா கிண்ட சொன்னால் என்ன நடக்கும், அதில் அந்த பப்புள்ஸ் மாதிரி அந்த ரவையெல்லாம் கட்டி கட்டியாக சேர்ந்து போய் இருக்கும் உப்புமாவில் நம்ம வந்து பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் மூலிகை பொடிகளை வாய்க்குள்ளே போட்டு உடனே தண்ணியை ஊற்றி குடிச்சிட்டு போயிட்டு ஒரு 2 ஸ்பூனை போட வேண்டியது, தண்ணியை ஊற்றி அப்படியே முழுங்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இந்த மாதிரி முழுங்குனீங்கன்னா அந்த மருந்து மருந்தாக வேலையே செய்யாது, உள்ளே போய் அந்த மூலிகையெல்லாம் சேர்ந்து வேறு விதமான விளைவுகளை ஏற்படுத்தும். அதனால தான் நான் திரும்ப திரும்ப என்ன சொல்கிறேன் அப்படின்னா நக்கி நக்கி சப்பி சப்பி சாப்பிடணும் மூலிகை சூர்ணத்தை அப்படின்னு நான் சொல்லிகிட்ருக்கிறேன். சாப்பிட தெரியாமல் சாப்பிட்டோம் அப்படின்னா அதனால் நோய் தான் வரும். அதுக்கப்புறம் நம்ம பெரியவங்க சொன்னதெல்லாம் சரியில்லை, நல்லா பண்ணலை, அது பண்ணலை, இது பண்ணலை அப்படின்னு சொல்லி அவங்கள குறை சொல்லிகிட்டே போயிட்டுருக்குறோம். இதான் நடைமுறையில் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். எப்படி சாப்பிட சொல்கிறாங்களோ அப்படி சாப்பிடணும். இன்றைக்கி நடைமுறை சித்த மருத்துவத்துலேயே நிறைய என்ன பண்ணிகிட்ருக்காங்க, என்ன தப்பு பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா சூரணமாக கொடுக்கக்கூடாதாமா, ஆங்கில மருத்துவத்தை காப்பி அடித்து டேப்லெட்டாக கொடுக்கணுமாமா, சூரணத்தை வந்து டேப்லெட் மாதிரி வடிவமைச்சிட்டாங்க. அது என்னத்தை போட்டு அந்த மாதிரி டேப்லெட் மாதிரி கொண்டு வராங்கன்னு தெரில, அது அப்படியே உருண்டையாக உள்ள சாப்பிட்றது. அவள் இதோட கொடுமை என்ன அப்படின்னா கேப்சூல் டீப் மாத்திரை
அலோபதிக் மருத்துவத்தில் டீப் மாத்திரை கொடுக்குறாங்களாம், கேப்சூல் கொடுக்குறாங்களாம். அதே மாதிரி நானும் கேப்சூல் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கேப்சூல்களை அடைச்சி மூலிகை பொடிகளையெல்லாம் போட்டு அடைச்சி கேப்சூல் மாதிரி பண்ணிடுறாங்க. அந்த மூலிகை கேப்சூல்குள்ளே அடைக்கப்பட்ட அந்த மூலிகை பொடியெல்லாம் என்ன ஆகுது, நாளாக நாளாக அப்படியே உள்ளக்க கட்டி மாதிரி சேர்ந்து போயிடுது. நீங்கள் கேப்சூல் எடுத்து இப்படி ஆட்டி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ, கொட 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 கொடன்னு உள்ளக்க ஆடும். பொடியாக தான் போட்டு அடைச்சிருப்பாங்க, ஆனால் நாளாக நாளாக அவங்க எக்ஸ்பைரி டேட்டுன்னு குறிப்பிட்ட டேட்டுக்கு முன்னாடியே, ஏன் தயாரித்து 2-3 மாதத்துக்கு பின்னாடியே கூட, 2-3 மாதத்துலேயே கூட உலக்கல்ல உள்ள மூலிகை பொடிகள் எல்லாம் கட்டி கட்டியாக சேர்ந்து இறுக்கமாயிரும். அந்த கேப்சூல் எடுத்து ஆட்டி பார்த்தோம்னா கடக்கட கடக்கடன்னு ஆடும். அதெல்லாம் சாப்பிட்டா என்னாகும், வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே அந்த மூலிகைகளை வந்து தேங்கி தேங்கி நின்றும், தேங்கி தேங்கி நின்று அதுவே நோயை ஏற்படுத்தும். அதனால் நம்ம பெரியவங்க சூரணத்தை எப்படி சாப்பிட சொன்னாங்களோ அப்படி தான் சாப்பிடணும். எப்படி சாப்பிட சொன்னாங்க, இளநீரோடு கலந்து சாப்பிட சொன்னாங்க. சாதத்தோடு கலந்து சாப்பிட்லாம், தேனோடு கலந்து சாப்பிட்லாம், தண்ணியோடு கலந்து சாப்பிட்லாம், ஒரு கஷாயமாக பண்ணி சாப்பிட்லாம். இந்த மாதிரி தான் சாப்பிட்ணுமே ஒழிய கேப்சூலாக பண்ணி சாப்பிட்றேன், டேப்லெட்டாக பண்ணி சாப்பிட்றேன், அப்படியே வாய்க்குள்ளே போட்டு போகிற போக்கில் தண்ணியை ஊற்றி கடக்குன்னு முழுங்கிட்டு போகிறேன், இந்த மாதிரிலாம் விகண்டாவாதமாக பண்ணக்கூடாது. விகண்டாவாதமாக பண்ணோம் அப்படின்னா நோய் வந்து தான் செத்து போயிடும். நோய் வந்து செத்து போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பெரியவங்க அவ்வளவு தமிழ் இலக்கியங்களையும் அவ்வளவு மருத்துவ நூல்களையும் எழுதி வச்சுருக்கிறாங்க. மருத்துவ பழமொழிகளாக சொலவடைகளாக மிகப்பெரிய ஒரு மருத்துவ வாழ்வியலை நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இதையெல்லாம் பயன்படுத்தி நம்ம எப்படியாவது நம்ம ஆரோக்கியமாக வாழ்ந்துடணும். அதுதான் நம்ம மூத்தோர்களுக்கு செய்யக்கூடிய கடன், நீத்தார் கடனே அதுதான். நம்மளுடைய ஆரோக்கியமான வாழ்வு தான் நீத்தார் கடன். நீத்தார் கடன் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சடங்கு முறைகளாக செஞ்சுக்கிட்டு சும்மா சடங்கு முறைகளாக போய் நீர்நிலைகளை போய் அசிங்கப்படுத்துறது, இந்த மாதிரி செய்கிறத நம்ம முன்னோர்கள் ஒருபோதும் விரும்பலை. நம்ம முன்னோர்கள் விரும்பியதெல்லாம் என்ன அப்படின்னா, ஒரு ஆரோக்கியமான ஒரு ஆனந்தமான வாழ்வியலை தான். நம்ம ஆரோக்கியமாக ஆனந்தமாக வாழ்ந்தோம்னா போதும், நீத்தார் கடனை நாம் வந்து தீர்த்திடலாம். நீத்தார் கடனை தீர்த்திடலாம். நாமளும் பிறவி பிணி அறுத்து இறைவனினுடைய திருப்பதம் அடைஞ்சிடலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த காலையில் எந்திரிச்ச உடனே திரிகடுகு சூர்ணமும், கடைசி உணவாக இரவு சாப்பாட்டுக்கு பின்னாடி திரிபலா சூர்ணமும் சாப்பிட்ற இந்த முறை, இந்த முறை வந்து இந்த மாதிரி இனிமா கூளையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணாத நாட்களில் செய்யக்கூடிய விதிவிலக்கான செயல். விதிவிலக்குகள் ஒருபோதும் விதியாகாது. இந்த இனிமா கூளையை வச்சே குடல் சுத்தமே பண்ணாமல் இந்த சூர்ணத்தை மட்டுமே சாப்பிட்டுட்டு வந்து சரியாயிருமா அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க சரிப்படுத்த முடியாது. ஏன்னா நம்மளுடைய உணவு கலாச்சார சீரழிவு, பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லி, ஃப்ரைட் ரைஸ் எக் நூடுல்ஸ் அப்படின்னு சொல்லி உணவு கலாச்சாரம் ஒரு கண்டம் விட்டு கண்டம் ஒரு கொடூரமான கலாச்சார உணவு கலாச்சார திரிவுக்கு ஆட்பட்டோம். இப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஒரே தீர்வு தினம் தினம் குடல் சுத்தம் பண்ணுறது தான். இந்த இனிமா கோளையை பயன்படுத்தி, குடல் சுத்தம் பண்ணக்கூடிய கோளையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணுறது தான். அப்படி குடல் சுத்தம் பண்ண முடியல, பண்ண முடியாத நபர்கள், அல்லது ஆரோக்கியமாக இருக்கிற ஒருத்தர், நோயிலிருந்து மீண்டு வர்றதுக்கு பயன்படுத்தாமல் ஆரோக்கியமாக இருக்க ஒருத்தர், ஆரோக்கியத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக நித்திய பஞ்சசுத்தி முறையை பின்பற்றார் அப்படின்னா, அவர் ஒரு வாரத்துக்கு 2 தடவை குடல் சுத்தம் பண்ணலாம், மீதி நாட்கள் இந்த திரிபலா திரிகடுகு சூர்ணத்தை சாப்பிட்டு பயன்படுத்திட்டு போயிட்டு இருக்கலாம். இந்த திரிபலா திரிகடுகு அப்படிங்கிறது குடல் சுத்தம் பண்ணக்கூடிய இந்த கூளையை பயன்படுத்தி குடல் சுத்தம் பண்ணுறதுக்கு விதி விலக்கு தானே தவிர விதி கிடையாது. விதி விலக்குகள் ஒருபோதும் விதியாகாது. இப்போ நம்ம இதுவரைக்கும் குடல் சுத்தம் நித்திய பஞ்ச சுத்தி முறையில் 5 விதமான சுத்தம் பண்ணக்கூடிய முறைகளில் 2வது சுத்தி முறையாகிய குடல் சுத்தி முறை அப்படிங்கிற முறையை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்து நித்திய பஞ்ச சுத்தி முறையினுடைய 3வது சுத்தி முறையாகிய கபசுத்தியை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம். கபசுத்தி என்றால் என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வி விரியும்.